சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் பார்த்து அரசியல் விழிப்புணர்வு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் முறையாக திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 20 பேர் புதுச்சேரி சட்டசபைக்கு வந்தனர். அவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் நினைவு பரிசு வழங்கினார். கூட்டத்தொடர் நடக்கும் மைய மண்டபத்தில் பார்வையாளர் அறையில் மாணவிகள் அமர வைக்கப்பட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பார்த்து தெரிந்து கொண்டனர். அப்போது மாணவிகள் தங்கள் பள்ளி அருகிலுள்ள மதுக்கடையை அகற்ற வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தனர். நாங்க திருவள்ளுவர் ஸ்கூல்ல இருந்து 10 பேர் இங்க வந்தோம். காலைல 10 மணிக்கு இங்க கூட்டத்தொடரை வந்துட்டு பாக்குறதுக்காக வந்தோம். எதிர்கட்சியினர் நேற்று தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல இருந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆளுங்கட்சியினர் எல்லாரும் பதில் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஸ்பீக்கர் ரூமுக்கு போனோம். அவர் கூட ஒரு கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அப்புறம் சிஎம் ரூமில் போயிட்டு அங்கே எப்படி ரூம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேபினெட் ரூமுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறமேட்டுக்கா இதெல்லாம் பார்த்த பிறகு நம்மளும் எதிர்காலத்தில் இவங்களை மாதிரி ஒரு தலைவர்கள் ஆகணும், மக்களுக்கு பணி செய்யணும்னு ஒரு ஆசை தோணுச்சு. அதை நான் எதிர்காலத்தில் செய்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறமேட்டுக்கா எனக்கு 2-3 கேள்விகள் எழுந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் ஸ்பீக்கர்ட்டையும் கேட்டேன். அவர் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்ட்டு எல்லா வழிகாட்டலும் சொன்னாங்க. நாங்கள் இதை சீக்கிரம் செய்வோம்னு நம்புகிறேன் ஸ்கூல் மூலியமாக. நான் வந்துட்டு அட்லசன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி பேசுறதுக்காக கேட்கறதுக்காக இதுக்கு போயிருந்தோம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே வந்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இளைஞர்கள் அதிகமாக மதுபானம் அந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் என்னென்னா அந்த மாதிரி கடைகள் இருக்கிறது தான் மூல காரணம். என் ஸ்கூலோட 3 தெரு தள்ளி ஒரு மதுபான கடை இயங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் பக்கத்தில் ஒரு மதுபான கடை இருக்குது. எனக்கு என்னென்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே மதுபான கடைகள் இருக்கிறது தான் இதுக்கு மூல காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால அந்த கடைகள் எல்லாம் மூணுனா நல்லாயிருக்குன்ட்டு நான் ஸ்பீக்கர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு யார்கிட்ட பேசணும், எப்படி போகணும், அந்த கொஷின்ஸ்லாம் யார்கிட்ட கேட்கணும், அரசாங்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சீக்கிரமாக ஸ்கூல் மூலியமாக நான் அந்த பிரச்சனையை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிப்பேன், அவங்க இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி கடைகள் இருக்கிறதுனால தான் நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணங்கள் மாறுது. முதல்ல ஒரு விஷயத்தை தடுக்கணும்னா அந்த எங்கே இருக்குதோ அதை ஒரு மூலமான விஷயம் எங்கே இருக்குதோ அந்த விஷயத்தை வேற எடுத்தோம்னா நம்ம இந்த பிரச்சனையை நார்மலாக கேன்சல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுதான் சார்.